Hello friends, welcome to Tamil and Rush Academy. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து 37 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான் விட்டுருந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டடி பிளானுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறதா இல்லை பெய்டாக பண்ணுறதா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஃபார்மில் உங்களுக்கு ஒரு லிங்க்கை நான் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்க்கில் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலகிராம் நம்பர் இருந்ததுன்னா டெலகிராம் நம்பர். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீயா இல்லை பெய்டா அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஸோ பெய்டு கண்டென்ட்டாக இருந்ததுன்னா 250 ரூபீஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஃப்ரீனா ஃப்ரீன்னு கொடுக்குங்க, அதர்வைஸ் நீங்கள் வந்து 250 அப்படின்னு கொடுங்க. இது ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறதா இல்லை இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? சரி, ஓகே. இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நார்மலாக நம்மளுடைய சிலபஸ், ஸோ ஃபுல் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கில், சரிங்களா? ஸோ இதில் வந்து 7th, 3rd term இருக்கக்கூடிய லெசனும் 8th, 3rd term இருக்கக்கூடிய லெசனும் ஸோ ரெண்டு கவர் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ரெண்டு லெசனும் நம்ம வந்து வீடியோவாக கொடுத்துருவோம். அது போக பேலன்ஸ் கிட்டத்தட்ட 149 லெசன்ஸ் நம்ம வந்து படித்தா போதும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக தான் டிரைவோட லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக வந்து இனிமேல் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து சிலபஸ். ஸோ நியூ சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அணுக்கரு இயற்பியல், இயக்கவியல், பருப்பொருளின் பண்புகள், விசை, இயக்கம், ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியல் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் 6th to 10th வரைக்கும் இந்த அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு ஒரு டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 lessons நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலபஸ்க்கும் நம்ம வந்து 6th to 10th வரைக்கும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு சயின்ஸும் சரி சோசியல் சயின்ஸும் சரி ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இது எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து டெஸ்ட்டில் எப்படி வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நமக்கு வந்து என்றைக்கு வேணால் 3/8/2020 அன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதர்வைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் ப்ளஸ் அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இதுக்கப்புறம் வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்க, ஸோ ஃபஸ்ட்டு டே இதை வந்து நாளையும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டேல வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டாபிக் வைஸ் நீங்க வந்து கவர் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக நமக்கு வந்து பார்த்தோன்னா 3/8/2020 முதல் நாளுக்கு இந்த 4 பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கா? ஸோ இந்த 4 பாடத்துக்கு முன்னான அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, PDF டாக்குமெண்ட்டும் ப்ளஸ் அது போக நமக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு உண்டான வீடியோவுக்கான லிங்க்கையும் நம்ம இதுக்கு கீழே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த PDF-லே லாஸ்ட்டை வாங்க. ஸோ வரும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3/8/2020 அன்னைக்கு தேவையான பாடங்கள் மொத்தம் 4 பாடங்கள் இருந்ததா? அளவீடுகள், 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 அளவீடுகள் சொல்லிட்டு. ஸோ இந்த 4 பாடங்களில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ 6th அளவீடுகள் அப்படிங்கிறதுக்கு தேவையான அந்த சமச்சீர் புத்தகத்துக்கான PDF டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நியூ ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய டிரைவோட லிங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷன் ஸ்பீடாக இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அளவீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த இடத்துல கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு PDF டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த 1 lesson மட்டும் இருக்கும். ஸோ இந்த லெசனை நீங்கள் வந்து நீட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கும் டவுன்லோட் பட்டன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 lesson அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவர் பண்ணாலே இந்த டாபிக் அப்படிங்கிறதுல இங்கே இது வந்து கவர் ஆகி முடியுது. தென் இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக, நம்மளுடைய அகாடமி சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ, அந்த லெசனுக்கு உண்டான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கான வீடியோவும் உங்களுக்கு வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவும் நீங்கள் வந்து தாராளமாக வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லா லெசனுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
சரிங்களா. ஸோ சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டும் சரி, எந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும் சரி, எல்லா லெசனுக்குமே உண்டான அந்த டைரெக்டாக அந்த பிடிஎஃப் டவுன்லோட்கான லிங்க்கும் சரி, அதர்வைஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோக்கான லிங்க்கும் சரி, எல்லா லெசன்ஸ்க்குமே தெளிவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓவரால் 149 லெசன்ஸ் நம்ம வந்து இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த லெசன்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து செவன்த்லேயும் எயித்துலேயும் தேர்ட் டேர்மில் விட்டுருக்கக்கூடிய அந்த லெசனுக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். தென் அதே மாதிரி யூனிட் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூனிட் 8ல திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. யூனிட் 9க்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் முடிகிறதுக்குள்ளே யூனிட் 9க்கான வீடியோவும் கொடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்ட் முடிய போகிற டைமில் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒன் புக்கு, ப்ளஸ் டூ புக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாத்துக்கும் சரியான ஷெடியூல் அரேஞ்ச் பண்ணி அதுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் மூலமாக கண்டக்ட் பண்ணி நம்ம வந்து முடிச்சிருவோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து அடுத்த எப்படியும் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா கண்டென்ட்டையும் சிலபஸ் வைஸ் தெளிவாக நம்ம வந்து முடிக்க போகிறோம். சரிங்களா. இதை முடித்தது மட்டும் இல்லாமல் ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இதில் பெய்டு கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெய்டு கண்டென்ட்டில் வரும். சரிங்களா. ஸோ எதுக்காக நான் வந்து இதையும் நம்ம வந்து பெய்டில் கேட்குறோம், பெய்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஃப்ரீயாக கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய டார்கெட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து 300 ரூபீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து 250 ரூபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். 250 ரூபாய் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இந்த 37 டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆன்சருக்கு ஷேர் பண்ணோன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சரையும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8489637338 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னால் வந்து பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு பட்சம் இருக்கிறவங்க இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா. நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஓகே, பே பண்ண முடியாது அப்படின்னு பட்சம் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் மட்டும் பயன்படுத்துறது இல்லாமல் தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணும் போதும் என்னால் நான் ஒருத்தர் தான் பே பண்ணுவேன், என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா தாராளமாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவர் ஒரு ரூமில் இருக்காருன்னு கூட 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கும் டாக்குமெண்ட்டை கொடுங்க, நம்ம வந்து கொடுக்க வேணாம் நம்ம சொல்லவே மாட்டோம். சரிங்களா. ஸோ நம்ம எதுக்காக அப்படின்னா இந்த பேமெண்ட் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறது, இந்த 250 ரூபீஸாக இருக்கட்டும், 300 ரூபீஸாக இருக்கட்டும், எதுக்காக கலெக்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து யார் எழுதுகிறாங்களோ அவங்க வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கே நம்ம வந்து வாங்கக்கூடிய இந்த 250 ரூபீஸ் அல்லது 300 ரூபீஸ் அப்படிங்கிறத எல்லாமே நமக்கு வந்து ஒன்றும் பெரிய ஒரு இந்த அமௌண்ட்லாம் கிடையாது. சரிங்களா. ஸோ அதனால் ஸோ அந்த ஒரு இன்வால்மெண்ட் அதுக்காக தான் நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் கலெக்ட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னா, வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இல்லை நான் டெலகிராம் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து கொஸ்டின் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப்பும் வேண்டாம் டெலகிராமும் வேண்டாம், எனக்கு மெயில் மட்டும் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக டெஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய எல்லாரோட மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு மெயில் ஐடி மூலமாக ஃபைனலாக வந்து ஷேர் பண்ணிடுவோம். அந்த டாக்குமெண்ட் எதையும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பேமெண்ட் அப்படிங்கிறது 250 ரூபி அப்படிங்கிறத நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மில் நீங்கள் வந்து என்ன ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஷெடியூல் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஸோ பேமெண்ட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பட்சம் இருந்தாலும் அவங்களும் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிலருடைய நம்பர் நான் சொல்லிட்டேன். சரிங்களா. ஸோ என்னை வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் முடியும். நான் வந்து எல்லா டெஸ்ட்டையும் எழுதுகிறேன். நான் வந்து பேமெண்ட் பண்ண என்ன இப்போதைக்கு முடியல அப்படிங்கிற பட்சம் யார் இருந்தாலும் சரி என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான விஷயங்களில் ஏதாவது சில சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டாக்குமெண்ட்டுக்கான லிங்க்கையும் அந்த கூகுள் ஃபார்ம் அந்த அப்ளிகேஷன் அந்த ஒரு ஃபார்ம் இருந்ததில் அந்த ஃபார்முக்கு உண்டான லிங்க்கையும் நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உங்களுடைய சந்தேகம் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அது எதுக்காக வந்து கலெக்ட் பண்ணுறோம் அந்த டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனலாக வந்து உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், 3ஆம் தேதியிலிருந்து இந்த
டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு பட்சம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், இந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்திக்கோங்க. டாக்குமெண்ட்ஸில் பிடிஎஃப் உண்டான டேரக்ட் லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், டாக்குமெண்ட்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களை நீங்களே வந்து நானே வந்து க்வெஸ்சன்ஸ் எடுத்து நானே வெரிஃபை பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னு பட்சம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இதில் யாரையும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உள்ள ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து வற்புறுத்தலை, சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு இது வந்து நார்மலான ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து க்வெஸ்சன் மட்டும்தான் நம்ம வந்து பெய்டு கண்டென்ட்ல ஷேர் பண்ணுற மாதிரி, அதர்வைஸ் எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ விருப்பம் இருந்ததுன்னா என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் நான் வந்து எழுதுவேன் அப்படிங்கிறது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட் எழுதுவேன் அதுக்கப்புறம் எழுத மாட்டேன் அப்படிங்கிற பட்சம் இருந்ததுன்னா அது வேண்டாம், சரிங்களா? ஸோ நீங்களே வந்து அது வந்து படிச்சுக்கோங்க. ஸோ என்னால் எல்லா டெஸ்ட்டும் எழுதுகிறேன், நான் வந்து இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சம் இருக்கிறவங்க மட்டும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? எக்ஸாம் ரிலேட்டடாக. ஸோ எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.